ஒருத்தர் ஞான நிலையை அடைந்து அல்லது முக்தியை அடைந்த அப்புறம் இன்னொருத்தர் முக்தி அடைந்தவர் பேசும்போது அவங்க ரெண்டு பேரும் உள்ள கம்யூனிகேஷன் பரிபாஷைகள் பேசும்போது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்களா உணர்ந்துப்பாங்களா நான் எனக்கு கிடைத்தது அவருக்கும் கிடைத்திருக்கேன்னு. அது எனக்கு என்னன்னா இது வந்து என்னுடைய ஒரு சுய நலத்துல இந்த கேள்வி கேட்கறேன். ஏன்னா இப்போ எனக்கு சில சமயம் நல்ல ஆனந்த போது நிலைமை இருக்கும்போது இப்போ நீங்க எங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ முடியும் நீங்களும் விடுதலை அடைஞ்சிட்டீங்கன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ரீகன்ஃபர்மேஷன். ஏன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்னால ரீகன்ஃபர்மேஷன் தாட்ஸ் வந்து ரொம்ப வந்துட்டு இருக்கு. இது ஒரு ரீகன்ஃபர்மேஷன் சர்டிபிகேஷன் அதே மாதிரி வச்சுக்கலாம். இதான் கேள்வி முதல் கேள்வி. நிறைய கேள்வி இருக்கு. நன்றி. நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் ஞானம் அடைஞ்சிட்டோம்ன்றது அடுத்தவங்க ஃபீல் பண்ண முடியுமா? என்னோட ஞானம் அடைஞ்சவங்க வந்து அதை ஃபீல் பண்ண முடியுமா? அவங்க பார்த்து நம்ம ஞானம் மாறிட்டு சொல்ல முடியுமா? இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ சிலவங்க யோகா ப்ராசஸ் எடுத்துட்டோம்னு சொன்னா அவங்க பயிற்சி முயற்சிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சில ஆரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒளிவட்டம்ன்ற மாதிரி அந்த ஆரா வந்து ஃபார்மாம். நம்ம என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கிறோமோ, என்ன பயிற்சி எடுத்துருக்கோமோ, என்ன முயற்சி பண்றோமோ, அது உள்ள வெற்றி எடுத்துட்டு அந்த மாதிரி நமக்கு ஒரு ஆரா ஃபார்மாம். அப்ப அது வந்து சிலவங்களுக்கு அந்த மாதிரி இந்த ஆராவை ஸ்டடி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு அதை பார்த்து உங்களுடைய ஆரா வச்சே சிலவங்க நல்ல நிலையில இருக்கிறாரு இல்லைங்கிறத சொல்லிடுவாங்க. இப்ப நம்ம இது வந்து யோகா ப்ராசஸே கிடையாது. இப்ப நம்ம ஞானங்கிறது வந்து இது வந்து கிட்டத்தட்ட சரணாகதி மாதிரி. சரணாகதியை நல்லா சரணாகதி அடைஞ்சவரை நம்ம ஒரு நல்லா சரணாகதி அடைஞ்சிருக்கிறாரா சரியா சரணாகதி அடைகிறியா இங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆறாவ வச்சு நம்ம பார்த்துலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஆறாவது இருக்கலாம், பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா இவன் இதுல ஒருத்தர் வந்து அகத்துக்குள்ள முரண்பாடா இல்லாம இருக்குதா அகத்துக்குள்ள முரண்பட்டு இருக்கிறாராங்கிறத வந்து அப்ப நம்ம கேள்வி கேட்டு பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியும். என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு, அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லி அவருக்கு அவருக்குள்ளே பண்பட்டு இருக்கிறாராங்கிறது ஒரு கிட்ட கேள்வி கேட்டு அவரை அவருக்கு கேள்வி சொல்ல வச்சு தெரிஞ்சுக்கிட்டுருவாங்க. அப்படிதான் தெரிஞ்சுக்க முடிய முடிய ஒரு பார்த்தமா நிமிஷத்துலேயே அவரை பத்தி தெரியணும்னா யோகா ப்ராசஸ்ல தான் அந்த மாதிரி சொல்றது. யோகா அப்படின்னு வந்து ஞானியை ஐடென்டிஃபை பண்றதுங்கிறதெல்லாம் கிடையாது. யோகை யோகிகள் வேற ஞானிகள் வேற. யோகிகள்ங்கிறவங்க ஏதோ வகையில் அவங்க ஷேப் பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து ஞானங்கிறது அப்படி கிடையாது. ஞானங்கிறது நீங்க விடுதலை அடைஞ்சிருவீங்க, நீங்க எப்படி வேணாலும் இருந்துருந்தவா அவங்க ஒரு 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 லட்சணமே சொல்ல முடியாத அளவுல போயிருந்தீங்க அவ்வளவுதான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நாளைக்கு போயிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு எந்த ஒரு ஸ்டேட்டஸையும் மெயின்டைன் பண்றது இல்லை, எந்த ஸ்டேட்டஸுமே மெயின்டைன் பண்ணாததுனால அந்த நாளைக்கு போயிருக்கோம். இப்ப நம்ம தண்ணி ஞான விடுதலையில கூட ஒரு உதாரணம் சொல்லியிருப்போம். ஒரு ட்ரெயின் வந்து ட்ராக் மாறுது. ட்ராக் மாறுதுன்னு என்னன்னா முதல்ல அந்த ட்ராக்கை மாத்தி விட்ட உடனே ஃபர்ஸ்ட் அந்த இன்ஜின் தான் முதல்ல அடுத்த ட்ராக்ல என்டர் பண்ணும். ஒரு பெட்டிகள் மெல்ல மெல்ல தான் என்டர் பண்ணும். ஆனா இருந்தாலும் எப்போ வந்து ட்ராக் மாறிட்டு வரும், இன்ஜின் மட்டும் போனாலும் கூட பரவாயில்ல, அந்த ட்ராக்கே வந்து டிஃப்ரெண்ட் ட்ராக் தான். இன்ஜின் எங்க போகுதோ அடுத்து சொன்னாலும் வர்றது எல்லாமே அந்த ட்ராக்ல இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த கிராஸ் பண்றதுக்கு பெட்டி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு போகும். அதே மாதிரி நம்ம வந்து லிபரேஷன் பண்றவங்க கூட நமக்கு வந்து கொஞ்சம் நம்முடைய பலவமான இயல்புலவங்க ஏற்கனவே நம்ம அக்யூர் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நம்முடைய பிஹேவியர் இதெல்லாம் கூட கொஞ்சம் மாறுறதுக்கு டைம் எடுக்கலாம். ஆனா அது வந்து ஒரு மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் கிடையாது. எப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமோ அந்த நிமிஷமே நம்ம வந்து என்லைட்மெண்ட் வருவோம். நமக்கு வந்து இதுல வந்து அகற்ற பொறுத்தவரைதான் நமக்கு வந்து சேவைக்கு எதுவுமே இல்லை, அது நேச்சுரல் ப்ராசஸா எடுத்துக்கணும்ன்ற ஒரு முடிவு வந்த பிறகே சரணாகதி மாறலாம். சரணாகதிக்கு என்ன ஒரு குவாலிஃபிகேஷனோ அதே குவாலிஃபிகேஷன் தான் என்லைட்டன்மெண்ட். அப்ப என்லைட்டன்மெண்ட் ஆயிட்டான்னு சொல்லி சொன்னாலே நாம வந்து நமக்கு அங்க எதுவுமே நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம எதுவுமே அடைய வேண்டியதில்லை, நமக்கு ஃபியூச்சரே ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி சைக்கலாஜிக்கலா நம்மள வந்து முழுக்க அக்செப்ட் பண்ணிக்கலாம்ன்ற முடிவு நம்ம வந்துட்டோம்னு சொன்னாலே அவ்வளவு மக்களோட முடிஞ்சிருக்கு. அது நம்ம எதையாவது ஒண்ணு அடையணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது ப்ராசஸ் ஆயிடும். ப்ராசஸ் சொன்னாலே யோகாவோட சேர்ந்து இப்ப யோகாவோ வேற ஞானம்ன்றது வேற. யோகாவில வந்து நம்ம எதை வேணாலும் அடையிறதுக்கு பயிற்சி பண்ணலாம், பயிற்சி பண்ணலாம், என்னன்னா பண்ணலாம். இங்க அது வந்து கெட்டிங் சம்திங்கிற மாதிரி, இது வந்து கிவ் அப் எவ்ரி திங்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு போற நல்லா
இதுல நம்ம வந்து நல்லது கெட்டதுங்கிறதே கிடையாது, நல்லதையும் விட்ட வேண்டியதுதான் கெட்டதையும் விட்ட வேண்டியதுதான். யோகாவை பொறுத்தவரை நம்ம இதே விரும்பணும்னா நம்ம விரும்பினது சாதிக்கிறதுக்காக சில முயற்சிகள் நம்ம ஒரு இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு என்னன்னு அது பார்க்கணும். இதுல வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இங்க ஒரு இடமே கிடையாது, எல்லா இடத்தையும் நம்ம காலி பண்ணிடுறோம், நமக்கு நம்ம எப்படி பண்ணிடுறோம். அதனால நேச்சுரல் ப்ராசஸ் பண்றோம், நேச்சுரல் ப்ராசஸ் தான் லிபரேட்டிவ் ப்ராசஸ். ஐயா இங்க நன்றி. இன்னொரு கேள்வி வந்து, நீங்க மார்னிங் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன், வண்டி ஓடிட்டு இருந்தேன். வண்டி ஓட்டும் போது நீங்க சொன்ன மாதிரி தாட் அண்ட் திங்கிங் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுடைய. அத வந்து ஒரு அனாலஜி, ஒரு உதாரணம், ஒரு மெட்டாஃபர் அது மாதிரி கொடுத்தா என்ன முடியுமே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய உதாரணங்கள் கொடுக்குறீங்க, அதனால எளிய மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு புரியுது. அப்ப நான் நினைச்சிட்டு இருந்தேன், நம்ம கார் ஓட்டும் போது என் முன்னால கார் இருக்கு, அதுக்கு முன்னால ஒரு லாரி இருக்கு, ஒரு ஆட்டோக்கார இருக்கான், ஒரு சைக்கிள் கார் இருக்கான், அவன் எப்படி ஓட்டுவான்றது எங்க இன்டர்வியூல கிடையாது. ஆனா நான் பாக்குறேன் எல்லாத்தையும் அவன் ஓட்டுறான்னு எண்ணங்களுக்கு சமமாக நினைச்சிட்டு இருந்தேன். நான் என் வண்டியை எப்படி ஓட்டுறேங்கிறது என்னோட திங்கிங், என்னோட திங்கிங் எங்க இருக்கு. சோ திங்கிங் வந்து நீங்க சொன்ன மாதிரி என்னன்னாக்க, அது வந்து உணர நம்ம சப்கான்சியஸ் மைண்டோடு நம்மளுடைய இயல்போடு ஒரு வழிபாடு தான். அது எனக்கு புரியுது. ஏன்னா நான் வந்து வண்டி நல்லா ஓட்டினா கூட முன்னால உள்ள வண்டி போறேன்னா நான் போக முடியாது. இப்ப நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு என் வண்டி கூட இருந்துட்டு இன்னொரு இடிக்காம இருக்கலாம், இன்னும் கெடுதல் பண்ணாம இருந்துக்கலாம், மற்றவங்களை கெடுதல் பண்ணாம இருந்துக்கலாம். ஏன்னா அதை புரிஞ்சு கொண்டேன்னாக்க அந்த இடத்துல அந்த டிராபிக்ல எப்படிதான் போக முடியும், கீழ்பாட்டுல இந்த ஸ்பீட்ல தான் போக முடியும், ரோடுல எப்படிதான் பண்ண முடியும், அது புரிஞ்சுட்டு சரி முன்னால் உள்ளாடி போச்சுன்னா நான் வண்டி ஒழுங்கா ஓட்டலாம், அது மட்டும்தான் எனக்கு இருக்கு. சோ இந்த அனாலஜி, இந்த உதாரணம் சரியா அப்படின்னு எனக்கு ஒரு உங்கள்கிட்ட கேட்கணும், ஷேர் பண்ணிக்கணும்னு தோணி தெரியல. இதுல வந்து முதல்ல என்னன்னு நம்முடைய கண்ட்ரோல் இல்லாம தானாவா போகுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிராபிக்ல பார்த்தீங்கன்னா டிராபிக் நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லை, நம்ம அந்த கண்ட்ரோல்ல உள்ள ஒரு பகுதி வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க வந்து உங்க வெஹிக்கிள் மட்டும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, டோட்டல் வெஹிக்கிள் உங்க கண்ட்ரோல்ல இல்லை. அதனால அந்த மொத்த டிராபிக்க வந்து நீங்க தாட்டின்ட்டு எடுத்துக்கிடலாம், அது வா போயிட்டு இருக்கு. ஆனா அதுல உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற பகுதியை வந்து அதான் நம்ம திங்கிங் ப்ராசஸ் எடுத்துக்கலாம். திங்கிங் ப்ராசஸ் வந்து அதை நீங்க உங்க இதுல பண்ணிக்கிடலாம். இப்ப அதுல வந்து என்ன தெரிஞ்சோம்னா, அதுலயுமே நாம என்ன சொல்றோம் சொன்னா, அந்த டிராபிக்கே சரி பண்றதுக்காக அந்த திங்கிங் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் தான். டிராபிக்கே நீங்க உங்க வச்சு டிராபிக்கையும் சரி பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்துல எக்ஸ்டர்னல் யூஸுக்கு நீங்க உங்க திங்கிங் ப்ராசஸ பயன்படுத்திக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். டிராபிக்கே சரி பண்றதுக்கு உங்க காரை வச்சுட்டு நீங்க ட்ரை பண்ண சரி பண்ண முடியாது. அதே நேரத்துல நீங்க உங்களுக்கு எங்கேயாவது போக வேண்டியிருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறதுக்கு உங்க காரை யூஸ் பண்ணிக்கலாம், டிராபிக்கே சரி பண்றதுக்கு பயன்படாது. என்னோட பொறுப்பினையா அல்லது என்ன, இதை எப்படி டிஃபைன் பண்றது, இதை எப்படி நான் விவரிக்கிறது எனக்கு தெரியல. இதை வந்து எனக்கு பொறுப்பினையா அல்லது இதை அப்படியே இட்ஸ் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன எத்தனை பேரும் பார்த்துருக்குறாங்க, அத்தனை பேரும் கொடுப்பனையா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க என்ன எப்படி யூஸ் பண்றாங்கிற பொறுத்து, என்ன சரியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா கொடுப்பினா யூஸ் பண்ணாம அவங்க அவங்க லைன்ல போறாங்க, நான் என்னுடைய லைன்ல போறேன்னு சொல்லி சொன்னா சந்திச்சும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிருது. நம்முடைய பாட்டு தான் அதுல மெயினா இருக்கும், ஒரு சூழல் அமைஞ்சாலுமே கூட அதுல நம்ம பொழுது நம்ம என்ன மாதிரி நம்மளோட பயன்படுத்திக்கிறோம். என்னோட கொஸ்டின் என்னங்க, இப்போ நான் நீங்க நிறைய வருஷமா இருக்கீங்க, நானும் நிறைய வருஷமா இருக்கேன், எனக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னால நீங்க யாருன்னே தெரியாது. 15 நாள் உங்களை தெரிஞ்சுட்டு உடனே அந்த 15 நாளைக்குள்ள உங்களை பத்தி படிச்சு உங்களை போன் பண்ணி சேலத்துக்கு போன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 15 நாளைக்கு முன்னால் நீங்க இருந்தீங்க, நான் இருந்தேங்க, ஆனா தெரியல ஒருத்தர் பார்த்தாரு, இப்போ தெரியல. இதுக்கு எப்படி இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் உங்களால? இல்ல எடுத்துக்கலாம், நீங்க கூட எடுத்துக்கிடலாம், எடுத்தாலுமே கூட நம்ம அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்ன்ற பொறுத்து.